விநாயகர் சதுர்த்தி விழா சென்னை முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை புறநகர் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. சில இந்து அமைப்புகள் ஆங்காங்கே முக்கிய வீடுகளில் விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. இவ்விழாவில் இந்து முன்னணி சார்பில் ஏராளமான இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதே போன்று போரூர் நாச்சந்தி அருகே போரூர் நகர இந்து முன்னணி சார்பில் 16 ஆம் ஆண்டை முன்னிட்டு 16 வகை செல்வங்களை அருளும் செல்வ விநாயகர் சிலை வைக்கப்பட்டது. செல்வ விநாயகரை சுற்றி 16 வகை விநாயகர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை விழா அமைப்பாளர்கள் கணேஷ் காந்தி, திவாகர், சரவணன், செந்தி, பிச்சாண்டி, ஸ்ரீதர், ஜெய்குமார் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். ஐயப்பன் நாங்கள் வன்னிய நீர் தெருவில் இந்து முன்னணி சார்பில் 2 ஆம் ஆண்டை முன்னிட்டு இரட்டை விநாயகர் வைத்தனர். இதனை விழா அமைப்பாளர்கள் காந்தி, கார்த்திக், சுரேஷ், பாபு, யுவராஜ், பிரபாகரன் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். போரூர் காரம்பாக்கம் பகுதியிலும் இந்து முன்னணி சார்பில் 5 ஆம் ஆண்டை முன்னிட்டு ஸ்ரீ சர்ப விநாயகர் சிலை வைத்தனர். இதனை விழா அமைப்பாளர்கள் ஸ்ரீதர், உமாபதி, அருண்குமார், குமார் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இவ்விநாயகர் சதுர்த்தி விழா சென்னையில் 5 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் என்றும் 5 நாட்கள் கழித்து 5ஆம் நாளான விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக புறப்பட்டு வங்கக்கடலில் கரைக்கப்படும் என்று விழா குழுவினர் தெரிவித்தனர். பேர் கணேஷ் காந்தி, போரூர் விநாயகர் சதுர்த்தி விழாவோட ஆலோசகராக இருக்கிறேன். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா போரூர் நாச்சந்தியில் செல்வ விநாயகராக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம போரூர் நாச்சந்தியில் சமுதாய தேசிய ஒற்றுமை விழாவாக நம்ம கொண்டாடுறது வழக்கம். இந்த விதத்தில் இந்த போரூர் நாச்சந்தியில் 16 செல்வங்களும் பெற்று பெரும் வாழ்வு எல்லாரும் வாழணும் அப்படின்றதுக்காக 16 வகையான செல்வங்களையும் வாரி வழங்கும் செல்வ விநாயகரை இந்த வருஷம் பிரதிஷ்டப்படுத்தோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 16 பெற்று பெரும்பாலும் வாழ்ந்த தம்பதிகளை சொல்லுவாங்க. நிறைய பேர் மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 குழந்தை பெற்றிருந்தா தெரியும். ஆனால் 16 செல்வம்லாம் என்னென்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. நாம இந்த விநாயகர் சதுர்த்தி விழா மூலியமா கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, துணிவு, பொறுமை, பெண், பொருள், புகழ், நிலம், நன்மக்கம், நல்லுலகம், நோயின்மை, முயற்சி, வெற்றி அப்படின்னு 16 வகையான செல்வங்களையும் இந்த பகுதி மக்களுக்கு வாரி வழங்குற மாதிரி 16 செல்வ விநாயகராக இங்கே 16 வகையான செல்வ விநாயகராக நாம் இங்கே பிரதிஷ்டப்படுத்தோம். கடைசியாக வெற்றி விநாயகர் என் வாழ்க்கையில் எல்லோருமே எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்லி வெற்றி விநாயகரை நாம் பிரதிஷ்டை வச்சு பகுதி மக்கள் நன்மைக்காக தொடர்ந்து நாம் சமுதாய பணியாக முழுக்க முழுக்க இப்போ கோயில்னா வெறும் ஆன்மீக பணி மட்டும்தான் இருக்கிறோம். நிறைய இடங்களில் தெய்வீக சம்மந்தம் மட்டும் இல்லாமல் தெய்வீக கோயிலில் சினிமா கச்சேரி இப்படிலாம் போட்டு கொச்சப்படுத்திட்டாங்க. நாம் விநாயகர் சதுர்த்தி விழா மட்டுமே இல்லை, ஒரு கோயில் விழானா எப்படி இருக்கணும்னு உதாரணமாக நம்ம இந்த பொருள் ஆச்சந்திரன் முழுக்க முழுக்க ஆன்மீக தெய்வீக சம்மந்தமான நிகழ்ச்சிகளுமே நமக்கு தரும். ஒரு ஹிந்து மொழி ஒரு சரௌண்டிங்கில் இருக்கிற அத்தனை 30-35 வகையான விநாயகர்லாம் ஒரு ஒரு பகுதியிலிருந்து போரு நாச்சங்களை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விசர்ஜன ஊர்வலமாக ஐயா வீரத்திற்கு ஐயா ராமகோபாலனுடைய தலைமையில் கடற்கரையை நோக்கி அருமையாக நாங்கள்லாம் இந்த அணிவகுப்பை விநாயகரை பிரதிஷ்டை செஞ்சு எல்லாருமே கடற்கரையாக முடிவெடுக்கிறோம். வழக்கம் போல நம்ம போரு நாச்சங்களை தொடர்ந்து இந்த வழக்கம் விநாயகர்களாக இந்த பகுதியில் இருக்கிற ஏராளமான மக்கள் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா நிலைகளையும் பெற்று வராங்க. சகல் தோஷங்களும் குறைகளும் நீங்கி ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியில் பிறகும் நித்தியா வியாபார மேன்மையை பிறகும் எல்லாம் வல்ல விநாயகரை பார்த்துக்கிறோம்.